மேட்ச் நம்பர் 54 கேகேஆருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடக்க போகிற இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்க போது. சரி, ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் நடக்க போகுது. பிச்சை பொறுத்தளவுக்கு நமக்கு பேட்டிங்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி சப்போர்ட்டடாக இருக்கும். இப்போ நான் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த 5 கிராண்ட் லீக் டீமை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த 5 டீமை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 crore வின்னிங் மெத்தடும் நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் 1ல் சஞ்சு சாம்சன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இயான் மார்கன், டேவிட் மில்லர், நிதிஷ் ராணா, கிளென் பிலிப்ஸ் நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். சுப்மான் கில் வைஸ் கேப்டன், சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், ரகுமான், சக்கரவர்த்தி, சக்காரியா. டீம் 2 பாருங்கள். சாம்சன், லீவிஸ், திரிபாதி, ஜெய்ஸ்வால், ஷகீப் அல் ஹசன் கேப்டன், சுனில் நரேன் வைஸ் கேப்டன், திவாட்டியா, தூபே, எம் ரகுமான், சக்கரவர்த்தி, சக்காரியா. டீம் 3 பாருங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டீம் 3ல் சாம்சன், லெவிஸ், திரிபாதி, கில், ஜெய்ஸ்வால், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர். டீம் சவுத்தி கேப்டன் ஸ்ரேயஸ் கோபால் வைஸ் கேப்டன், சிவம் மாவி, கே யாதவ். டீம் 4ல் தினேஷ் கார்த்திக் வைஸ் கேப்டன், சஞ்சு சாம்சன் கேப்டன், பிலிப்ஸ், திரிபாதி, ஜெய்ஸ்வால், ஷகீப் அல் ஹசன், சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், எம் ரகுமான், வருண் சக்கரவர்த்தி, சி. சக்காரியா. டீம் 5ல் டீம் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி பிளேயிங் லெவன் வந்தால் ஒரு சில புது பிளேயர்லாம் வருவாங்க. நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, புது பிளேயர் யார் வந்தாலும் அவங்கள கேப்டனாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மறந்துட வேண்டாம். இப்போ டீம் 5ல் சாம்சன் கேப்டன், லீவிஸ், திரிபாதி, ஜெய்ஸ்வால், ஷகீப் அல் ஹசன், சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன், ரகுமான், மாவி, சக்கரவர்த்தி, சி. சக்காரியா. 1 crore வின்னிங் மெத்தடுக்கு யார் யாரெல்லாம் பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் தினேஷ் கார்த்திக் அவைலபிளாக இருக்கார். டாப் ஆர்டர் எல்லாமே காலி ஆகிட்டு தினேஷ் கார்த்திக் வந்து பேட்டிங் பண்ண வந்து ஒரு 50 ரன் 60 ரன் அடிச்சு ஆரம்பிச்சுக்கோங்களேன், நமக்கான பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் செக்ஷனில் டிகேவை நம்ம வந்து 1 crore வின்னிங் மெத்தடாக நம்ம வந்து அவர் யூஸ் பண்ணலாம். அதே போல் பேட்டிங் ஆப்ஷனில் நிதிஷ் ராணா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் 47% தான் கெடுத்துருக்காங்க. ஸோ அவரை கூட நம்ம பிக் பண்ணலாம். அதே போல் இயான் மார்கர் லோவர் ஆர்டரில் மாஸ் காட்டுவார். டேவிட் மில்லர், கிளென் பிலிப்ஸ். ஸோ முக்கியமாக கிளென் பிலிப்ஸை மட்டும் விட்டுற வேண்டாம். ஸோ அவர் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். முக்கியமாக பிலிப்ஸு அண்டு டேவிட் மில்லர் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் 2 பேருமே. கில்லு 60% தான் இருக்கார். ஸோ நான் சொன்னதை மறந்துட வேண்டாம். பேட்டிங் செக்ஷனில் நமக்கு மார்கன், மில்லர், கிளென் பிலிப்ஸ் இந்த 3 பேர் நமக்கு ஆப்ஷனில் கிடைப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரவுண்டரில் பார்ப்போம். சுனில் நரைனே வந்து பார்த்திங்கன்னா 50% பிக்கிங்கில் தான் இருக்கார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷகீப் அல் ஹசன் 39% பிக்கிங்கில் தான் இருக்கார். ராகுல் திவாட்டியா, சிவம் தூபே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பேருமே நம்ம வந்து கிராண்ட் லீகுக்கு கேப்டனோ வைஸ் கேப்டன் நம்ம டிஃபால்ட்டாக அந்த 4 பேருமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் லோ பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிற மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பயன்படுத்தும் போது விக்கெட் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல, பேட்டிங் விளாண்டாலும் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் டீம் சவுத்தி பாருங்கள், 53% ஸ்ரேயஸ் கோபால், வெரி குட் பவுலர், 10% தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே தரமான பவுலர்ஸ். ஸோ யாரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பவுலர்ஸ். சரி, ஓகே, இப்போ பவுலிங் செக்ஷனில் நமக்கு டீம் சவுத்தி கோபால், மாவி, கே யாதவ் இவங்க 4 பேருமே டாப் கிளாஸ் பவுலர்ஸ். ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10%, 20%, 8%ன்னு பிக் பண்ணி வச்சுருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பயன்படுத்துங்க. ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லா மேட்சுமே அவங்க வந்து சரியான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதில்ல, சரியாக மேட்ச் விளையாடுறதில்ல. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா பாயிண்ட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.